हलो फ्रेंड्स वेलकम टू रिया समेपुरुद पूवरसम मरम इतो पूक येलो कलर ना पूतमा इत वो मारे ऑरेंज कलर इत व आक्सीजन मटमेंकूर मरम तुसी आक्सीजन अधिकमकूर मरम इन இந்த மரம் வந்து ஊர்ல நகர்ப்புறங்களில ரொம்ப இல்லாம போயிடுச்சு. கிராமப்புறத்துல இந்த மரம் நிறைய இருக்கு. இந்த மரம் வந்து இந்த மரத்தோட பட்டையை காய வச்சு பொடி செஞ்சு பல் தேய்ச்சோம் அப்படினா பல்ல இருக்கக்கூடிய பல் ஈறு ப்ராப்ளம், பல் வீக்கம், பல் கூச்சம் எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணிடும். இந்த பட்டையை காய வச்சு பொடி பண்ணிட்டு அதாவது தீராத புண் அந்த மாதிரி ஆறாத புண்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதோட சாம்பலை எரிச்சு அதோட சாம்பலோட தேங்காய் எண்ணெயை கலந்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா இந்த புண் அதாவது ஆறாத புண்கள் அதாவது சுகரில் இருக்கக்கூடிய புண்கள் அதெல்லாம் கூட சரியாயிடும். இந்த பட்டை வந்து ரொம்ப நல்லது, ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது ஆக்சிஜனை மட்டுமே வெளியிடும் அப்படின்றதுனால இந்த மரம் வந்து ரொம்ப நல்லது. அதாவது நம்ம வந்து பொல்யூஷன் அதாவது ஏர் பொல்யூஷன் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மரத்தை வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வளர்ந்துடும். இது வந்து எல்லா தட்ப வெப்ப நிலையிலும் வளரக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் வந்து நிறைய மழை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது சாதாரண கிளைமேட்லேயே இது வரும். ஒரு சின்ன குச்சி கட் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே இந்த மரம் வந்து ரொம்ப அழகாக வளரும். இன்னொன்று என்னென்னா ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மரம். அதாவது 14 hours ஆக்சிஜனை மட்டுமே வெளியிடும் அப்படின்றதுனால இந்த மரத்தை வச்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மூச்சு திணறல் ப்ராப்ளம் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். இந்த மரத்தை நீங்கள் கூட உங்கள் வீட்டில் வைக்கலாம். கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த மரத்தை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வளரும். நமக்கு வந்து ஒரு நல்ல காற்று அதாவது தூய்மையான காற்று நமக்கு வந்து கொடுக்கும். காற்று மாசுபடுதலை தடுக்கும். பல் பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. புண்களை ஆற்றும் தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்றதுனால இந்த அதாவது காஸ்ட்லியாக பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மரங்களோட பட்டைகள்லாம் எடுத்து நம்ம முன்னோர்கள் செஞ்சதுனால தான் அவங்களோட பல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்கு. அப்புறம் சின்ன சின்ன புண்களுக்கெல்லாம் வந்து அவங்க மெடிசன் எடுத்துக்கிறது இல்லை, பட்டையோட பவுடரை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. நீங்களும் இது மாதிரி மரங்களை நீங்களும் வச்சு நடுங்க. நீங்களும் இதோட பயன்கள் அடைங்க. நல்ல காற்று அதாவது தூய்மையான காற்று நமக்கு கொடுக்கக்கூடிய மரத்தை நீங்களும் வச்சு பயனடையலாம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.